திருமயம் அருகே உள்ள லம்பளக்குடியில் 51 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி பணி முடிக்கப்பட்ட சுய உதவி கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து லம்பளக்குடி ஊராட்சியில் லம்பளக்குடியில் உள்ள 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி பணி முடிக்கப்பட்ட நியாய விலைக்கடையினை சட்டத்துறை அமைச்சர் ரிப்பன் வெட்டி குற்று விளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டிஆர்ஓ ஆர்டிஓ திருமயம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கணேசன், மாவட்ட அவைத்தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் லம்பளக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பாலு மற்றும் திருமயம் ஒன்றிய மாவட்ட நகர பேரூர் கழக திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள், கிராமப்புற வளர்ச்சிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செய்து வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் சுகாதாரமான மகளிர் சுய உதவி கட்டிடம் அமைந்துள்ளது. இதனை சிறப்பாக செய்துள்ளனர். இதுபோல் தமிழகம் முழுவதும் தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தமிழக மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் அர்ப்பணித்து வருகிறார். மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை கிராமப்புற மக்களுக்காக தமிழக முதல்வர் செய்து வருகிறார் என பேசினார். கண்மணி விழிகளை பாதிவரை கற்பூர நாமம் சேர்ப்பவனி தங்கமுனி.